வணக்கம். அமுகவி சமையலில் இன்றைய ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்டைல் மேங்கோ பப்பு. இது சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த பப்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு பாதி மாங்காய் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு, 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்படி இல்லாட்டினா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். முதல்ல என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் இந்த கழுவி வச்சுருக்கிற துவரம் பருப்பு போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். அதாவது லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், அதில் ஒரு நல்ல நறுமணம் வரும் அது வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம் இந்த துவரம் பருப்பை. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய், தேவையான அளவு தண்ணீர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 4 லிருந்து 5 விசில் வர வரைக்கும் இந்த பருப்பையும் மாங்காயும் வேக வச்சிடணும். இப்போ வேக வச்சாச்சு. 1 நாள்லேருந்து 5 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும். இந்த பருப்பு மாங்காயோட சேர்ந்து நல்லா குழஞ்சிருக்கும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மேங்காய் பப்பு ரெடி. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதோட தாளிப்பு மட்டும் சேர்க்க போகிறோம். ரொம்ப சுலபம் இது செய்கிறது, நான் ருசியாக இருக்கும், வித்தியாசமான சுவையில் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம், சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 5 பூண்டு, இந்த 5 பூண்டை 1 2 தட்டி வச்சுருக்கணும். அதை இதோட சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு கொஞ்சம் 4 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் போடலாம், அப்படி இல்லாட்டினா நல்லா ருசியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயத்தை கூட கட் பண்ணி போடலாம். 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த வதக்கின பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த பருப்போடு இதை சேர்த்துட்டோம்னா அவ்வளோதாங்க மேங்கோ பப்பு ரெடி. இந்த தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் 1 ஆர் 2 மினிட்ஸ் மட்டும் வச்சிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். இந்த சீரகம் பூண்டு ஸ்மெல்க்கு அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.